மன்னார் மாவட்டத்தில் இந்திய வீடமைப்பு உதவி திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தெரிவு செய்ததில் சர்ச்சை, மக்கள் முறையீடு. இது பற்றி தெரிய வருவதாவது, மன்னார் மாவட்டத்தில் 86 கிராம அலுவலர் பிரிவிற்கு உட்பட்ட கிராமங்களான மாந்தை, எள்ளுப்பட்டி, திருக்கேதீஸ்வரம் ஆகிய கிராமங்களின் மீளக்குடியமர்ந்த மக்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கு பிரதேச செயலாளரால் 36 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இத்தெரிவில் உண்மையில் பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டுங்கீழ் வாழும் சில மக்கள் தங்களை தெரிவு செய்யவில்லை எனவும், அதிகூடிய வருமானம் பெறும் மற்றும் அரச வேலை செய்பவர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மன்னார் இணையம் பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது, அந்த எழுத்து மூலம் வந்ததை நாங்க அங்க போய் சரத்துக்கு முன்னால வச்சு அந்த அவங்களுடைய மைய பார்த்து வந்து விசாரிச்சாங்க. எல்லாருக்கும் முன்னால எடுத்து ஃபைனலைஸ் பண்ண லிஸ்ட்டை தான் நாங்க மைய பார்த்து கொடுத்துருக்கிறோம். அவர்கள் குறிப்பா சொல்கிறார்கள், அரசாங்க உத்தியோகத்துக்கும் வீடு வழங்கப்பட்டிருக்கிறதாகும். 25,000 ரூபாய்க்கு குறைவான சம்பளம் முடியாது கொடுக்கலாம் இருக்கிறது. இதுல அரசாங்க உத்தியோகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு பேரம் அனுப்பியிருக்கிறாங்க. அரசாங்க உத்தியோகத்தை 25,000 ரூபாய்க்கு குறைஞ்ச சம்பளம் உள்ள அரசாங்க உத்தியோகத்துக்கு கொடுக்கலாம்ன்றது ரூல்ஸ்.